நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவரோட மரணம் வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு இந்திய அளவில்ன்றது எவ்வளோ பெரிய அதிர்வலையை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இதற்கு காரணம் வந்து அங்க இருக்கிற பாலிவுட் ஆக்டர்ஸ் அங்க இருக்கிற நெப்போட்டிசம் தான் காரணம் அவங்க வழி வழியாக வர ஜென்ரேஷன் தான் காரணம் அப்படின்னு பல பேர் வந்து ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த விமர்சனத்துக்கு பல பேர் அதுக்கு எதிர்மறையாகவும் விமர்சனங்கள் சொல்லியிருந்தாங்க இப்போ இதன் நடுவில் வந்து சோனம் கபூர் ரீசெண்டாக இன்ஸ்டாவில் வந்து அவங்களோட பிக்சர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க போட்ட ஒன் ஹவர்லேயே டூ தௌசண்ட்க்கு மேலே இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து நெட்டிசன்கள் வந்து அவங்கள திட்டி தீர்த்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாருமே போட்டிருந்தாங்க இதில் ஒருத்தர் போய் பகிரங்கமாகவே வந்து உங்களை மாதிரி ஆளுங்களால தான் வந்து நிறைய பேருக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் வந்து அதில் வந்திருக்கு இதை நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி லைக்ஸும் பண்ணியிருக்காங்க பிரபல தமிழ் மற்றும் மலையாள படத்தில் நடிச்சவங்க தான் பூர்ணா இவங்க டென் இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு தான் வராங்க ரீசெண்டாக அவங்க ஒரு விஷயம் பண்ணது வந்து ரொம்ப பரபரப்பாகவே ஆச்சு கூட சொல்லலாம் டிக்டாக்ல ஒருத்தர் மாடலா இருக்கிற ஒருத்தர் வந்து மணமகன் அப்படின்னு காட்டி பூர்ணா குடும்பத்தையும் பூர்ணாவையும் ஏமாத்த ட்ரை பண்ணிருக்காங்க ஒரு கும்பல் அவங்க தன்னை வந்து நகைக்கடை உரிமையாளரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பூர்ணாவை இது அவங்க நடவடிக்கையில கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டு பூர்ணா அந்த சம்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க இது தெரிஞ்ச அந்த கும்பல் வந்து பூர்ணாவோட அம்மா கிட்ட வந்து ஒன் லேக் ருபீஸ் வந்து கேட்டு மிரட்டியிருக்காங்க அதை நீங்க கொடுக்கலன்னா பூர்ணா பத்தின தப்பான புகைப்படத்தையும் அவங்களை பத்தின தப்பான

மோசடி மற்றும் பாலியல் குற்றங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா வந்து ரியாலிட்டி ஷோல பங்கேற்றவங்க தான் மீரா மேத்தோன் அதுக்கப்புறம் இவங்க தன்னை தானே வந்து சூப்பர் மாடல் சொல்லிக்கிறதும் அது மட்டும் இல்லாம பல சர்ச்சைகளையும் மாட்டிக்கிறதும் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான் அதுக்காக இவங்க ரசிகர்கள் நடுவுல பல கமெண்ட்ஸும் பல கோவத்தையும் வந்து கிளறிக்கிட்டே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இப்போ அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் ரீதியாகவும் அவங்க பல சர்ச்சைகளை கிரியேட் பண்ணிட்டு தான் வராங்க இப்போ ரீசெண்டா கங்கனா ரணாவத் வந்து சுஷாந்த் சிங் மரணத்துல வந்து டைரக்டாவே வந்து கரண் ஜோகரையும் சல்மான் கானையும் ரீசன்ன்றத சொல்லிட்டாங்க இதை பார்த்துட்டு சல்மான் கானுக்கு ஆதரவாக தெரிவிக்கிறேன் அப்படின்னு மீரா வந்து ஒரு ட்வீட்டும் ஒன்றும் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா நெப்போட்டிசம்ன்றது எல்லா ஃபீல்டுலையுமே வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான் அந்த நெப்போட்டிசமையும் தாண்டி தான் வந்து ரொம்ப பெரிய அளவில் சாதிச்சிருக்கேன் அதே மாதிரி சுஷாந்த் சிங்கும் சாதிச்சிருக்கலாம் அப்படின்றது தான் அந்த கமெண்ட் இதை கேட்டுட்டு ரசிகர்கள் எல்லாருமே பெரிய அளவில் வந்து கோபமாகி மீராமித்துன்னு திட்டி தீத்துட்டு கூட சொல்லலாங்க இந்த ஒரு சர்ச்சை போயிட்டே இருக்கும்போது அடுத்த சர்ச்சையிலையும் மா மாட்டிருக்காங்க நம்ம மீராமித்தன் தான் கங்கனா ரணாவத் வந்து ஏஎல் விஜய் அவரோட இயக்கத்தில் நம்ம ஜெயலலிதா மாவோட பயோபிக்ல நடிச்சிட்டு வராங்க இதை பார்த்துட்டு வந்து நம்ம மீராமித்தன் கேள்வி கேட்டிருக்காங்க கங்கனா ரணாவத்தை பார்த்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி படத்தில் நடிக்கலாம் அப்படின்றது தான் அது இன்னொரு சர்ச்சையான ஒரு கேள்வின்னு கூட சொல்லலாம்